நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சதர்ன் ரயில்வே பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, கோவிட் முடிஞ்சிச்சு, ட்ரெயின்ஸ்லாம் இப்போ நார்மலாக போயிட்டுருக்காங்க. ஸோ பேக் டு ஆஃபீஸ்னால் எல்லோரும் வந்து ஸ்டேஷனில் டெய்லி மார்னிங் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு, அப்புறமா லோக்கல் ட்ரெயினாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருக்கட்டும், அந்த ரிசோர்ட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு டிப்பிக்கலாக வந்து சென்னையில் உள்ள ஒரு ஸ்டேஷனில் வந்து மார்னிங் டைமில் எடுத்து ஸ்டார்ட் தான். அது பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ரௌடு இருக்காங்கன்னு. என்ன தான் கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் நிறைய கொண்டு வந்தாலும், ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின்ஸோ யூடிஎஸ் ஆப்போ இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்தாலும், மக்கள் இன்னும் கவுண்டரில் போய் தான் டிக்கெட்டை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சதர்ன் ரயில்வே க்யூஆர் கோடை எனேபிள் பண்ணியிருக்காங்க. என்னப்பா அது க்யூஆர் கோடு? ஏற்கனவே வெண்டிங் மிஷின் இருக்குது, அது என்ன புதுசாக வரணும்னா, ஏடிஎம் மாதிரி வெண்டிங் மிஷின் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் இருக்க போது ஏற்கனவே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஸ்மார்ட் கார்டு மூலியமாக டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷனுக்கு இப்போ ஸ்மார்ட் கார்டு இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வரப்போகுது. ஒன்று, நீங்கள் ஸ்மார்ட் கார்டு இல்லைனா க்யூஆர் கோட் மூலியமாக பே பண்ணிக்கலாம். அதுக்கு டெடிக்கேட்டடாக க்யூஆர் கோட் பை பேடிஎம் இல்லைனா க்யூஆர் கோட் பை எனி அதர் ஆப், உங்கள் ஜிபேயாக இருக்கட்டும், ஃபோன்பேயாக இருக்கட்டும், இல்லை அமேசான் ஆப்பாக இருக்கட்டும். ஸோ எது மூலியமாகவும் உங்களோட ட்ரான்சாக்ஷனை நீங்கள் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மூணு ஆப்ஷன் வரப்போகுது உங்களுக்கு. ஸோ பே பை ஏடிஎம்னால் நீங்கள் பேடிஎம் ஆப் வச்சிங்கன்னா டேரெக்டாக பே பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு ஜிபே தான் இருக்குது ஃபோன்பே இருக்குன்னா தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இன்கேஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா, ரயில்வே ஏப்ளைன் ஸ்டாண்டர்டான ரயில்வே ஏப்ளைன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். 139 டயல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணணும், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் வந்து இன்னும் டிஜிட்டலை ப்ரமோட் பண்ணணும்னு நம்பப்படுது. க்யூஆர் கோடுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்காக 0.5% வந்து கன்செஷன் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சீசன் டிக்கெட்லாம் ரினியூ பண்ணுறீங்கன்னா 0.5% கன்செஷனுங்கிறது ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் க்யூஆர் கோட் மூலிமா ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.